السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلو من باللسان يفقه قولي قال الله سبحانه وتعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم வனானு அலாதி கமினஸ் ஷாஹிதீன் வர்ஷாஹிரீன் வலமதுல்லாஹி அபுல் ஆலமீன் எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹூக்கே உரித்தாக சலவாத்தும் சலாமும் சங்கை மிக்க எம்பருமானார் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் ஷுஹதாக்கள் சாலஹீன்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த நேரலையில் இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உபதேசங்களை செவிதாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுஸ் பகானஹுவ தாவிலும் தாலாவினுடைய பேரருளும் பெருங்கிருபையும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்ஹமதுல்லா அல்லாஹுஸ் பகானஹூவத் ஆலா புனித மிகுந்த ரமலான் மாதத்தை முதன் முதலாக முதல் நாளாக அல்லாஹ் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் அருள்மிகுந்த வரக்கத்தான இந்த ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது முதல் நோன்பை நோற்று அல்லாஹுடைய ரஹமத்துக்குரியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இந்த ரமலான் மாதம் நமக்கு எந்த வகையிலெல்லாம் மிக சிறப்புகளையும் வெகுமதிகளையும் அல்லாஹுடைய பொருத்தங்களையும் நமக்கு பெற்றுத் தருகின்றன என்ற விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனித மிகுந்த நோன்பு என்ற இந்த கடமை இருக்கிறதே பரிசுத்தமான உள்ளமையோடு செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான வணக்க வழிபாடு தான் இந்த நோன்பா அசமொழி வஜி ஜிபிஹி அல்லாஹு தாலா சொல்லுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் நோன்பு என்பது எனக்குரியதாகும் வான அஜிஜி விஹி நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹு சுபஹானகு தாலா கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருளுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் வெளித்தோற்றம் என்பது இருக்கிறது தொழுகை சக்காத் ஹஜ் போன்ற இந்த காரியங்களுக்கெல்லாம் வெளித்தோற்றம் என்பது இருக்கிறது இதிலே உள்ரங்கம் பரிசுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் ஒருவனை தவிர ஆனால் வெளிப்படையிலே பார்க்கும்போது இவர் தொழுகிறார் இவர் ஜக்காத்து கொடுக்கிறார் இவர் ஹஜ் செய்யச் செல்கிறார் என்றெல்லாம் தெரியும் எனவே மக்களுடைய புகழாரத்திற்கு அது வாய்ப்பளிக்கிறது எப்படியெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் பாருங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அஜிக்கெல்லாம் போகிறாரு ரொம்ப நல்ல மனுஷன் தொழுகையாளியாக இருக்கிறாரு நல்ல மனுஷன் என்று நினைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் வெளிப்படை தோற்றங்கள் என்பது மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு உண்டு ஆனால் நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த வணக்க வழிபாடு இருக்கிறதே இதற்கு வெளித்தோற்றம் என்பது கிடையாது மாறாக நாம் முஸ்லீம்களை பொறுத்தவரை யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு மறைமுகமாக இருந்து சாப்பிட்டால் யாருக்குமே தெரியாது நிச்சயமாக அவர் அதை செய்ய முடியும் ஆனால் இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை உருவாக்குவது தான் உண்மையான தவ தக்குவாவை உருவாக்குவது தான் உண்மையான பரிசுத்த எண்ணத்தை உருவாக்குவது தான் இந்த வணக்க வழிபாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லாஹூஸ் பஹானஹுவத்தாலா குரானின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்படுகிறது ய ஐயுஹல்லதீன் ஆமனு விசுவாசிகளே குத்திபா அலைக்கும் முஸ்யாமு நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்பு எவ்வாறு இந்த நோன்பு முந்திய சமுதாய மக்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ல அல்லக்கும் கூன் நீங்கள் அல்லாவை அஞ்சக்கூடிய உண்மையான பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுஸ் பஹுவ தாலா நமக்கு சொல்லித்தருகிறான் தக்குவாவை பற்றி அல்லாஹூஸ் பஹான தாலா குரானிலே பல இடங்களிலே சொல்லித்தருகின்றான் பல திருவசனங்கள் காரணம் என்னவென்று சொன்னால் மனித வாழ்க்கையில் தக்குவா என்பது முக்கியமான அம்சத்தை பெறுகிறது முக்கியமான இடத்தை வகிக்கிறது ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால் சட்டம் செய்யாததை அல்லாஹுடைய அச்சம் செய்யும் சட்டம் செய்யாததை அல்லாஹுடைய அச்சம் செய்யும் ஒரு மனிதன் பல இடங்களில் கேமரா இருக்கிறது சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நினைத்து ஒரு தவறை விடுவதற்கும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தவறுகளை விடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றன காரணம் அந்த கேமராக்கள் இல்லை என்ற தனிமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இந்த தவறுகளை விட்ட அந்த மனிதன் இந்த தவறுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன எனவே அல்லாஹுடைய அச்சம் மட்டும் இருக்குமேயானால் அந்த மனிதன் எப்பேற்பட்ட தவறுகளை செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்தாலும் அவனால் செய்ய முடியாது நிச்சயமாக அதை விட்டும் விலகி கொள்வான் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் இதை அவர்கள் கவனிப்பார்கள் அன்பானவர்களே சகாபாக்களுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தன எவ்வளவு பெரிய பாவங்களை செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு மனிதரும் ஒரு சகாபியாக ஆகுவதற்கு முன்பாக இருந்தார்கள் ஆனால் எப்போது அவர்களுக்கு ஹிதாயத் என்ற நேர்வழியை அல்லாஹ் தந்து அல்லாஹுடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே நுழைந்து விட்டதோ அதன் பிறகு மறைந்திருந்து கூட அவர்கள் பாவம் செய்வதற்கு துணியவில்லை காரணம் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் என்ன நினைத்தார்கள் செய்து நான் உமர் அலி அல்லானவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட ஒரு பொடுபோக்கான மோசமான மனிதராக இருந்தார்கள் ஆனால் எப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ நேர்வழி என்ற ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதன் பிறகு அவர்கள் மாறியது எப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான் நான் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட எத்தனையோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தின் இடுக்கில் ஒரு ஆட்டினுடைய காலு மாட்டிக்கொண்டு அது வேதனையுற்றால் அதற்கான கேள்வியையும் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான் என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் இதுதான் அல்லாஹுடைய அச்சம் இதுதான் அல்லாஹுடைய பயம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக மாறியிருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளமாகும் ஒரு தடவை சைத்னா உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆட்சி காலத்திலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அப்போது மந்திரி பிரதானிகளெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள் வேலைக்காரர்களெல்லாம் நிற்கிறார்கள் அப்போது உமர் அலியலானவர்கள் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் ஆனால் உலகமே அவர்களுடைய பெயரை கேட்டு நடுங்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் வல்லமை மிகுந்த இரும்பு மனிதர் அப்படிப்பட்ட செய்துனா உமர் அலி அல்லாஹான் அவர்கள் தன்னுடைய ஊழியரை நோக்கி கூறினார்கள் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கேட்கிறார்கள் சரி என்றவர் தண்ணீர் கொண்டு வருகிறார் ஆனால் நபீத் என்ற ஒரு தண்ணீர் இருக்கிறது பேரித்தம்பளம் ஊற போட்ட நபீத் என்ற தண்ணீர் அதை அவர்கள் இனிப்பாக இங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் வாயிலே வைத்தவர்கள் உடனே கண் கலங்கியவர்களாக அந்த தண்ணீரை திருப்பி கொடுக்கிறார்கள் சொன்னார்கள் இது இன்பம் நிறைந்த சுவை மிகுந்த இனிப்பு நீர் இது ஒரு பேரித்தம்பளத்தினுடைய சாறு நிறைந்தது இதிலே சக்தியும் இருக்கிறது சுவையும் இருக்கிறது ஆனால் இந்த இன்பத்தை இந்த உலகத்திலே நான் புசிப்பதற்கு நான் விரும்பவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்பாக என்னை எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுகிற போது அல்லாஹு சுபஹான ஹூ தாலா நீ அனுபவிக்க வேண்டிய எல்லாம் உலகத்திலே நீ அனுபவித்து முடித்து விட்டாய் இந்த உலகத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹுடைய அச்சத்தை பாருங்கள் இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை செய்துனா அபுபக்கர் சித்திய கருதி அல்லாஹூ அன்பவர்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வேலைக்காரர் தன்னிடத்திலே பணி செய்த ஒரு மனிதர் கொண்டு வந்த உணவு என்பதற்காக வேண்டி ரெண்டு மூன்று நாட்களாக சரியான உணவு சாப்பிடவில்லை என்ற பசி கொடுமையால் எடுத்து தன்னுடைய வாயுக்குள்ளே வைத்து உண்டு விடுகிறார்கள் அந்த வேலைக்காரராக இருந்த அந்த மனிதர் கேட்டார் என்னுடைய எஜமானவர்களே எப்போதும் எந்த உணவை சாப்பிடுவதாக இருந்தாலும் அதை இது எங்கிருந்து வந்தது ஹகாமா ஹலாலா என்றெல்லாம் பார்ப்பீர்கள் ஆனால் இப்போது அதை பற்றி விசாரிக்கவும் இல்லை அதை பற்றி கவலையும் படவில்லை நீங்கள் உடனே எடுத்து சாப்பிட்டு விட்டீர்களே சரி தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் இப்போது சொல் அந்த உணவு எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார் உடனே அந்த மனிதர் கூறினார் நான் அறியாமை காலத்தில் இருக்கும்போது ஒரு சில மனிதருக்கு நான் குறி சொல்லியிருக்கிறேன் அப்படி குறி சொன்ன அதற்காக வேண்டி இப்போது அந்த பகுதிக்கு நான் சென்றபோது இதை கூலியாக கொடுத்தார்கள் குறி சொல்வது என்பதும் அதாவது அது ஹராம் ஆகும் ஒரு மனிதர் குறி சொல்வது குறி கேட்பது எல்லாமே ஹராம் இப்படிப்பட்ட மாந்திரீகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அந்த தொழிலுக்கு கூலியாக கிடைத்தது ஹராம் எனவே அபுபக்ர சித்திய கலதியல்லாக அவர்கள் கேட்டார்கள் இது எங்கிருந்து வந்தது அந்த மனிதர் கூறினார் ஒரு காலத்திலே ஒரு மனிதருக்கு நான் சொன்ன சொன்ன குறிக்காக வேண்டி அவர் எனக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு ஒரு கூலிதான் இந்த உணவு என்று சொன்னார் சைத்னா அபுபக்கர் சித்திய கருதியிலானவர்கள் உடனே அதை தன்னுடைய தொண்டை குழியிலே விரல்களை விட்டு அதை வாந்தி எடுக்க முயற்சித்தார்கள் பல நாட்கள் பசியோடு இருந்து அதை சாப்பிட்டதின் காரணத்தினால் அது உள்ளே சென்று விட்டது வாந்தி கொஞ்சம் வந்ததே தவிர எல்லாமே வரவில்லை அதற்கு மேலாக தண்ணீரை அதிகமாக குடித்து குடித்து வாந்தி எடுத்தார்கள் ரொம்ப சிரமப்பட்டதை பார்த்த அந்த மனிதர் கேட்டார் சில மனிதர்கள் கேட்டார்கள் அபூபக்கர் அவர்களே இந்த உணவை வெளியாக்குவதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டார் அப்போது செய்தினா அபுபக்கர் சித்தியரவியில் நான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய உடலுக்குள்ளே ஹராம் சென்றுவிட்டால் ஒரு மனிதருடைய உடலுக்குள்ளே ஹராமான உணவு சென்றுவிட்டால் அந்த உடல் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியற்றது என்று நபி சொல்லல்லா சொன்னார்கள் நான் சொர்க்கத்திலே நுழைவதற்கு தகுதியற்றவனாக ஆகிவிடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று செய்து அபுபக்கர் சித்தியக்லானவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே எப்படிப்பட்ட அபுபக்கர் தெரியுமா எந்த அபுபக்கரை நோக்கி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் சொர்க்கவாதி 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 என்று கூறினார்களோ அத்தகைய உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ஒரு மகான் சையுன் அபுபக்கர் சித்தியக் குரல்லியிலானவர்கள் அல்லாஹுவை அஞ்சியதின் காரணத்தினால் அவர்கள் அழுவார்கள் 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 அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் என்னுடைய ரஹ்மானே யா அல்லா இந்த பறவையாக நான் இருந்திருக்க கூடாதா இந்த மரம் செடி கொடிகளாக நான் இருந்திருக்க கூடாதா நான் ஒரு மனிதனாக இருப்பதின் காரணத்தினாலதினை எனக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றன என்றெல்லாம் அவர்கள் விரும்பி அழுவார்கள் விம்மி விம்மி அழுவார்கள் இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அதிலே பரிசுத்த தன்மை என்பது இருக்குமேயானால் நிச்சயமாக அதன் மூலமாக நாம் மகத்தான வெற்றிகளை அடைந்து கொள்ள முடியும் சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும் இது கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹ் அலைய வலம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அழகான வார்த்தை நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்திலே அல்லாஹுடைய அச்சம் இருக்குமேயானால் பரிசுத்தமான எண்ணம் இருக்குமேயானால் அது துளியளவு நன்மையாக இருந்தாலும் மிக பிரமாண்டமான நரக நெருப்பை அணைத்து விடக்கூடிய ஆற்றலுக்கு உடையது என்பதை நபி சொல்லாசன் சொல்கிற போது இத்தகுன்னார் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வலவு பி சிக்கை பேரித்தம்பளத்தினுடைய ஒரே ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய கருத்து என்ன சின்ன துண்டு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிரப்பமான அல்லாஹுடைய அச்சம் நரக நெருப்பையை விடக்கூடிய ஆற்றலுக்குரியது என்பதை நபி சொல்லு அல்லாஹூ அலி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் குர்ஆன் பல இடங்களிலே தக்குவாவை பற்றி பேசுகிறது ஹக்க நபி சொல்லுல்லாஹ் அலைய வஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும் சொல்லக்கூடிய திருவசனம் இந்த திருவசனம் நபி அவர்கள் குத்துவா பிரசங்கத்தை ஆரம்பித்தால் யா இத்த குல்லா என்றுதான் ஆரம்பிப்பார்கள் நபி அவர்களுடைய தக்குவாவின் போதனை முதலிடத்தை பெற்றிருக்கும் என்பதிலிருந்தே நமக்கு புரிகிறது தக்குவாவினுடைய முக்கியத்துவம் என்ன தக்குவாவை பிறருக்கு போதிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இதன் மூலமாக விளங்குகிறது அல்லா சொல்கிறான் சூரத்து ஆலயம்ரான் நூற்றி இரண்டாவது வசனத்தில் யா மனு லதீனா ஹஹப்ப துக்காத்தி விசுவாசிகளே அல்லாஹை உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாவே அஞ்சுங்கள் வலா தமு துன்னை இல்ல முஸ்லிமோன் நீங்கள் அல்லாஹுக்கு வழிபட்ட நிலையில் அல்ல நீங்கள் உங்களுக்கு மரணம் வரட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது யா ஐயுல்லுத்தாகூலு கௌலன் சதிதா விசுவாசிகளே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் மென்மையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது பேசுகின்ற நேரத்தில் அல்லாவை அஞ்சிவது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபாவிலே நூற்றி பத்தொன்போதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் விசுவாசிகளே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் மேலும் நல்லோர்களோடு நீங்கள் இருங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் இதனுடைய அர்த்தம் என்ன நட்பை தோழமையை ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கின்ற போது அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால் நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்களையும் கூட தோழமையாக நாம் ஆக்கி கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன எனவே அது விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா சூரத்துல் ஹஷர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தலா பதினெட்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தியிருக்கிறோம் என்பதை கவனித்து பார்க்கட்டும் மேலும் அல்லஹாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா திருக்குறானின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு வசனத்திலே அதாவது இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நாளை மறுமை சார்ந்ததா என்பதை கவனிக்கின்ற விஷயத்தில் அல்லாஹை அஞ்சி நாம் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மாயா ஐம்பத்தி ஏழாவது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் வத்த குல்லாக நீங்கள் உண்மையான தக்குவா அதாவது மூமீன்களாக விசுவாசிகளாக இருந்தால் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் நம்ம எல்லாருமே ஈமான் கொண்டவர்கள் தான் ஆனால் அந்த ஈமானோடு தக்குவாய் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவசனத்தினுடைய நோக்கமாகும் அன்பானவர்களே இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அல்லாஹூ சுகான சொல்கிறான் நபிசல்லா அலிவசம் அவர்கள் மட்டுமல்ல உபதேசத்தில் முதல் போதனையாக தக்குவாவை பற்றி சொன்னது மாறாகும் அனித்த குல்லா உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால் அல்லாஹை எஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசமாகும் என்று அல்லாஹ் மற்ற மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை அல்லா சொல்கிறான் உபதேசம் என்ற இந்த தக்குவாவுடைய உபதேசம் உங்களுக்கானது மட்டுமல்ல உங்களுக்கு முன்பிருந்தா முன்பிருந்த வேதக்காரர்களுக்கும் இந்த தக்குவாவுடைய உபதேசத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் என்று அல்லாஹு பஹானஹுவ தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான் இவ்வாறு தக்குவாவை பற்றி அல்லாஹு தாலா அதிகப்படியான இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகின்றான் தக்குவா என்று சொன்னால் என்ன தெரியுமா அழகான ஒரு மூன்று கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன தக்குவா என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நோவினைகள் சோதனைகள் விஷயத்தில் பொறுமையை மேற்கொள்வதும் தக்குவாதான் இது மூணு கட்டமாக பிரிக்கிறாங்க தக்குவானால் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருப்பு நெருக்கடிகள் இது மாதிரியான விஷயங்களில் பொறுமையை மேற்கொள்வது தக்குவாவின் அடையாளம் ரெண்டாவது என்ன தெரியுமா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் சில பேர் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துக்கு வச்சிருக்கிறான் சில பேர் ரொம்ப ஏழ்மையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் சில பேருக்கு அழகாக கொடுத்துருக்குறான் சில பேரை பங்கரையாக படைச்சிருக்கிறான் சில பேருக்கு படிப்பை கொடுத்துருக்குறான் சில பேர் அல்லாஹுத்தாலா பாமரனாக ஆக்கி வச்சிருக்கிறான் சில பேருக்கு பதவியை கொடுத்துருக்குறான் சில பேரை பணி பணிந்து செல்லக்கூடிய ஒரு ஊழியனாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் இப்படி அல்லாஹினுடைய ஏற்றத்தாளுவுக்கு மத்தியிலே தான் ஒரு இந்த உலகத்தில் மிக தகுதியில் மிக குறைந்தவர்களாக இருந்தால் அதுவும் ஒரு வகையான சோதனை தான் அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை பொருந்திக் கொள்ளுங்கள் இப்போது கோவிட் என்று சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் உலகளாவிய அடிப்படையில் அசாதாரண ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வெளியிலே சர்வசாதாரணமாக நடக்க முடியாத தொழில் செய்ய முடியாத பள்ளிவாசலுக்கு செல்ல செல்ல முடியாத பாக்கிய மிகுந்த நல்ல வணக்கங்களை பள்ளியில் இருந்து செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாமெல்லாம் மனம் விதும்பி போயிருக்கிறோம் ஆனால் இது நாமாக எடுத்துக்கொண்டது அல்ல நாம முடிவு செய்த விஷயம் அல்ல மாறாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான இந்த காலகட்டத்தின் விளைவு நம்ம நமக்கு இப்படி சொல்லப்படுகிறது இப்படி இப்படி இருங்க இப்படி இருந்தால் தான் நோயை விட்டு பாதுகாத்து பெற முடியும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாமாக தேர்ந்தெடுக்காத ஒரு விஷயத்தை அல்லாவாக நமக்கு உருவாக்கி போது நாம் அதை மனதார ஒப்புக்கொண்டு திருப்தியடைய வேண்டும் அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி அதை நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் அதை நீக்குவதற்காக அதை போக்குவதற்காக அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக முயற்சி செய்வது வேறு விஷயம் ஆனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீங்கை விட்டும் தீங்கின் சமயத்தில் அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் என்று பொருந்தி கொள்வதற்கிறதே இதுவும் தக்குவாவினுடைய அடையாளம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா என்ன நடக்க இருக்கிறதோ அது விஷயத்தில் அல்லாவை தவக்குள் வைக்கிறது அதாவது நம்ம இப்போது ஏற்பாடு பண்ணுறோம் இப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஹஜ்ஜிக்காக வேண்டி பணம் கட்டியிருக்கிறோம் சில வரக்கூடிய காலம் சூழ்நிலை சரியில்லை ஹஜ்ஜி நடக்குமா நடக்காதான்னு நினைக்கிறோம் சரி எல்லாமே அல்லா விட்ட வழி அல்லா என்ன நாடுறானோ அதான் நடக்கும் அவன் மேலே நம்பிக்கை வைப்போம் இன்ஷா அல்ல அல்லா நல்லதே நடத்துவான் என்று நம்பிக்கை வைப்பது இருக்கிறதே இது தவக்குள் இந்த விஷயத்திலும் இது மூன்றாவது நடைபெற போகின்ற விஷயத்தில் தவக்குலை மேற்கொள்வது தக்குவாவினுடைய அடையாளம் என்பதை நமக்கு கருத்தாக சொல்லித்தரப்படுகிறது அன்பானவர்களே தக்குவா என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்மணி நாயகம் சல்லு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அவ்வாறே நான் ஆகிவிடுகிறேன் இன் லன்னி ஹைரன் லஹு என்னை பற்றி அவன் நல்லதாக நினைத்தால் அவனுக்கு அந்த நன்மை கிடைக்கும் இன் லன்ன ஷர்ரன் பலகு அவன் என்னை பற்றி தீங்காக நினைத்தால் அந்த தீங்கு அவனுக்கு கிடைக்கும் இந்த ஹதீஸ் ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான மோசமான இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு பிரளயமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மனம் விரும்பி போன நிலையில் காட்சியளிக்கிறோம் மன நிம்மதி இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையில் எல்லா மக்களும் காணப்படுகிறோம் இந்த சூழ்நிலையில் நம்முடைய உள்ளங்களிலே என்ன ஓடுகின்றன நாம் வெளியிலே சென்று ஒரு நண்பரை சந்திக்க முடியவில்லை கை கொடுக்க முடியவில்லை முசாபா செய்ய முடியவில்லை மாணக்கா செய்ய முடியவில்லை நோன்பு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொடுக்க கொள்ள முடியவில்லை பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை யாருக்கும் சலாம் சொல்ல முடியவில்லை அளவலாவ முடியவில்லை மணக்க வழிபாடுகளை இணைந்து செய்ய முடியவில்லை குரானிலே போட்டி போட முடியவில்லை விக்ரு சபைகளிலே கலந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய சதக்காக்களை நேரடியாக சென்று ஏழை எளியவர்களுக்கு எடுத்து கொடுக்க முடியவில்லை இப்படியெல்லாம் மனம் வெதும்பிய நிலைமையிலே நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றோம் இந்த வேதனை இருக்கிறதே இந்த வேதனையின் சமயத்தில் எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் வேதனையாக இருக்கிறது அதே சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நான் தானே நடக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹின் மீது ஏதாவது செஞ்சான் சொன்னால் அது நன்மையாக தான் இருக்கும் என்று நல்லதை ஆனால் நமக்கு அல்லாஹ் நன்மை எழுதுகிறான் ஆனால் இது அல்லாமல் அல்லா ஏன்னா இப்படி சோதிக்கிறானோ தெரியலையே நம்ம என்ன செஞ்சோம் ஏன் இத்தனை மக்களை சோதிக்கணும் நல்லவங்களாம் இருக்க தானே செய்கிறாங்க என்று சொல்லி மனம் வெதும்பிய நிலையிலே புறம்பான வார்த்தைகளை அல்லாவின் மீது தவறான வார்த்தையை உபயோகித்தால் அந்த தீங்கு அந்த தீமை அவரை வந்து சேர்ந்துவிடும் ஒரு விஷயத்தை இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தக்குவாவை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லா ஒரு சூழ்நிலையை நல்லா ஆக்கி தந்து பள்ளிவாசல் திறந்துருந்தால் நம்ம நிச்சயமாக பள்ளிவாசலுக்கு சென்றிருப்போமா இல்லை மாட்டோமா குருவானுடைய ஹல்காவில் கலந்திருப்போமா இருக்க மாட்டோமா திக்ருடைய மஜினிசுகளை கலந்துருப்போமா இருக்க மாட்டோமா எல்லா மக்களோடும் அளவலாப்போ இருக்கோமா இருக்க மாட்டோமா நட்பை ஒருவர் ஒருவர் பரிமாறி கொள்வோமா கொள்ள மாட்டோமா எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு நீயத் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாம் வீடுகளிலே மனைவி மக்களோடு இணைந்து தராவை தொழுவது துவா கேட்பது குர்வான் மஜ்ரிஸ் வைப்பது துவா அதே போல் திக்ரு மஜ்ரிசுகளை உருவாக்குவது அந்த அன்பு பாசங்களை பொழிந்த நிலையில் ஒருவருக்கொருவர் இஃப்தாரையும் அதே போல சஹரையும் உணவை நாம் ச மேற்கொள்வது இது எல்லாமே அல்லாஹ் கவனிக்கின்றான் என்னுடைய அடியானுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது பள்ளி திறந்திருந்தால் அவன் போயிருப்பான் பள்ளி திறந்திருந்தால் திக்கில் கலந்திருப்பான் பள்ளி திறந்திருந்தால் இந்த இபாதை செஞ்சிருப்பான் எனவே பள்ளி திறந்திருந்தால் அந்த நன் அந்த நன்மைகளை இந்த மனிதன் செய்வான் இல்லையா அந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதுகிறான் அப்படி எழுதுவது மட்டும் அல்லாமல் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எழக்கூடிய வேதனைக்கும் கூலி உண்டு என்ற அடிப்படையில் இப்படி போக முடியவில்லையே என்ற வேதனை இருக்கிறது இல்லையா அதையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான் நன்மையாக எழுதுகிறான் அப்படி என்றால் இந்த சூழல் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் தான் கவலையான சூழல்தான் இருந்தாலும் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அபரிமிதமான நன்மைகளை எழுதுவதற்கு காத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அல்லாஹ் உயர்வானவன் விசாலமானவன் கண்ணியமானவன் மகத்தானவன் அவன் நம் மீது இரக்கமில்லாதவன் இல்லை கொடுமையானவன் இல்லை மாறாக அவன் வதூத் பிரியமானவன் ரவூஃப் ரொம்ப உள்ளவன் பாசமானவன் நமக்கு அதிகமான நன்மையை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் சிரமம் இல்லாத நன்மையை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இதிலே நம்முடைய குடும்பத்தில் நன்மைகளை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று நம்ப வேண்டும் அல்லாஹு தலா அதன் மூலமாகத்தான் நமக்கு இதை நன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் உணர்ந்து இதை அல்லாஹுக்கு பொருத்தமான அடிப்படையில் அவன் மீது நம்பிக்கை உருவாக்கிய நிலையில் நாம் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே தவு தக்குவாவுக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இவனு மரலியலானவர்கள் தங்களுடைய சகாக்களோடு காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு அடிமை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் அவர் அவரிடத்தில் சென்று ஒரு ஆ பால் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அவர் கலந்து எல்லாரும் குடிக்கிறாங்க அதுக்கு பின்னால் அவருடைய ஈமானை சோதிக்கணும் என்ற நிலையில் இவனு மரவியலானவர்கள் அந்த மனிதரை நோக்கி கூறினார்கள் மனிதரே ஒரே ஒரு ஆடை கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு இதை அறுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டபோது இது எங்களுடைய எஜமானருடையது அவருடைய அனுமதி இல்லாமல் தரமாட்டேன்னு சொல்கிறார் அப்போ இவனு மரல் தீனா கேட்டாங்க உன்னுடைய எஜமானர் என்னை பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு ஆயிரக்கணக்கான ஆடு நிற்கிது ஒரே ஒரு ஆடு போயிருச்சுன்னு சொன்னால் காணா போச்சுன்னு சொல்லிடு அல்லது கணக்கு தெரியாதவருக்கு ஏதாவது சப ஏதாவது அதாவது ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுங்க என்று சொல்கிறார்கள் இவனு மருளீனாவுடைய நோக்கம் அவரிடமிருந்து அந்த ஆட்டை வாங்கணுங்கிற நோக்கம் இல்லை காட்டில் வசிக்கக்கூடிய இந்த பங்கரையான சாதாரண மனிதருடைய உள்ளத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் எவ்வளவு வெளிச்சமானது என்பதை இந்த சமுதாயத்திற்கு காட்டுவதுதான் அவருடைய நோக்கம் கேட்டவொடனே அந்த மனிதர் கேட்டார் சொன்னாரு அந்த கருப்பு அடிமை அந்த வேலைக்காரர் சொத்து சுகம் இல்லாதவர் இந்த உலகத்தில் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையர் அவர் சொல்லுகிறார் ஐநல்லா ஐநல்லா ஆட்டை தரணும் நீங்க சொல்றீங்க காரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லா எங்க போயிட்டான்னு கேட்டார் அல்லா போய் போய்விட்டான் என்று கேட்டார் இவனு மருவிலான இதை கேட்டு மதினாவுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ஐநல்லா ஐநல்லா அல்லாஹ் எங்கே போயிட்டான் தவறுகளை சர்வசாதாரமாக செய்யக்கூடிய நம்முடைய உள்ளத்திலே ஐநல்லா அல்லாஹ் எங்கே போயிட்டான் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உடல் உறுப்புகளையும் என்னுடைய காரியங்களையும் பார்க்கக்கூடிய வல்லமை மிகுந்த அந்த அல்லாஹ் நம்மை கூர்ந்து கவனிக்கிறான் என்பதை நாம் நம்முடைய உள்ளங்களுக்கு சாட்சியாக சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் தக்குவாவுடைய நோக்கம் இந்த தக்குவாவை வரக்கூடிய இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் இந்த தக்குவா வந்துவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் هو الذي انزل السكينه في قلوب المؤمنين மூமியின்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா நிம்மதியை இறக்குகிறான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் அப்படிப்பட்ட நிம்மதி அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக நம் குடும்பங்களில் அமைதியையும் நிம்மதியையும் அல்லாஹு தாலா பொழிந்தருள்வானாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகளை போக்கி சுபிச்சங்களையும் சந்தோஷங்களையும் நிவாரணங்களையும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக வாஹிரு தாவானா அஹமது இல்லாஹி அபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه சுபஹான அக்கல்லும் அபி ஹம் திக் அந்த அல்லாஹில் வனஸ்திருக்கான தூபியிலே யா அல்லா கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கிருபையாளனை ரபுல்லாலமினை எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய மாணவர்கள் மற்றும் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அஹமான கிருபயாளனை இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை தந்து எல்லா நிலைகளிலும் உன்னை வணங்கி வழிபடக்கூடிய உண்மையான அடியார்களாக ஆர்வமுள்ள அடியார்களாக மன சந்தோஷமுடைய அடியார்களாக எங்களை அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக கிருபையாளனே ஐங்காலம் பேண்டுதலாக தொழக்கூடிய நசீவை நேரம் தவறாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக குறிப்பாக எங்களுடைய செல்வங்களை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஹலாலான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக எங்களுடைய வருமானங்களை அல்ல ஹலாலான தொழிலின் மூலமாக வந்த வருமானங்களாக ஆக்கி வைப்பாயாக ஹராமான வருமானங்களை விட்டும் எங்களை அனைவரையும் பாதுகாப்பாயாக ஹராமான உணவுகள் எங்களுடைய உடலுக்குள்ளே செல்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கிருபையாளனே ரபுல் ஆலமின எங்களுடைய பாவங்கள் பாவங்களின் காரணத்தினால் எங்களை சோதித்து விடாதே அல்லா எங்களுடைய உடல் நலத்திலே கோளாற யல்லா பாதிப்பை உருவாக்கி விடாதே ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களுடைய செல்வங்களை யல்லா எங்களுடைய செல்வங்களுக்கு மத்தியிலே சீரழிவுகளை நஷ்டங்களை உருவாக்கி விடாதே ரஹ்மானே எங்களுடைய தொழில் துறைகளை காப்பாற்றி தருவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே அல்லா நிம்மதியை தருவாயாக அன்பையும் சந்தோஷத்தையும் தருவாயாக மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக எந்தெந்த குடும்பங்களிலே பிரிவினைகள் உண்டாகி கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடுப்பாயாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை இராமான கிருபையாளனை எங்கள் அனைவருக்கும் மத்தியிலே தந்த அருள் புரிவாயாக கோபதாபங்களை விட்டும் வெறுப்புணர்வுகளை விட்டும் விரோதங்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக பொறுமை நிதானம் சகிப்புத் தன்மைகளை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக அழகிய நறுகுணங்களை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மோசமான நோயை விட்டும் எங்கள் அனைவரையும் உலக மக்கள் அனைவரையும் யாருல்லா பாதுகாத்த அருள் புரிவாயாக கோவிட் பத்தொம்போது என்று சொல்லப்படக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள் பரவாமல் இருப்பதுக்கு யாருல்லா யாருலா நீ கிருமை செய்வாயாக உன்னால் எதுவும் முடியாதது இல்லை அல்லாஹ் உன்னால் கட்டுப்படுத்த முடியும் ரஹமானே எல்லாவற்றிற்கும் நீ நிவாரணத்தை வைத்திருக்கிறாய் அல்லாஹ் எங்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக உலக மக்களுக்கு நிம்மதியை தந்து பிரிவாயாக உலக முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக கிருபையாலனை எங்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கண்ணியத்தை தருவாயாக இந்த உலகத்திலிருந்து நாங்கள் பிரிகிற போது கண்ணியமான மூத்தை எங்களுக்கு தருவாயாக லாயலாக இல்லல்லா முகமது அரர்ற சூழலா என்ற கலிமாவோடும் மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்து பிரிவாயாக எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பை தருவாயாக அவருடைய கவுரையும் ஆஹ்ஷரையும் வெளிச்சமாக்கி தருவாயாக அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக நாளை மறுமையில் கண்மணி நாயகம் சொல்லல்லாலுடைய எல்லா அருகாமையும் அவருடைய ஷஃபாத்தையும் அவருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபையும் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக எங்களுடைய துவாவை கண்மணி நாயகம் சுல்லல்லா அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ரொப்பானா தகப்பல் மின்னா எனக்கு அந்த சமியுல் அலீம் வத்துபா அலைனா இன்னக்கு அந்த தவாபுர் ரஹீம் சொல்லி வசலிம் அலா ரசூலிக்க செய்தினா முகமதி வாலா அலி வீ அஜ்மாயின் வலமது இல்லாஹி ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته